அவருடைய மனிதாபிமானத்துக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஐடிஇஏ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் கம்பெனி சொன்னால இண்டிகாவை டிசைன் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஃபியட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஐடிஇஏ கம்பெனியினுடைய முக்கியமான ஒரு கிளையண்ட் அப்படின்னா ஃபியட் தான். ஸோ இண்டிகாவை நீங்கள் பேரலாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, எங்களுடைய பேலியோ காப்பி அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணதுனால ஃபியட் வந்து ஐடியாக்கு கொடுத்துருந்தா, அந்த ஐடிஇஏ கம்பெனிக்கு கொடுத்துருந்தா அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் அந்த ஐடிஇஏ கம்பெனினால் தொடர்ச்சியாக ரன் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டம். பட் அங்கே இருக்கக்கூடிய டிசைனர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல எஃபிஷியண்டான டெக்னிக்கல் டிசைனர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால திரு ரத்தன் டாட்டா அவர்களுடைய ஒரு முனைப்பினால் அவங்க வந்து ஒரு ட்ரெல்லிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு டிசைன் ஸ்டுடியோவை. ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு 80% கிட்டக்க ஃபண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது திரு ரத்தன் டாட்டா அவர்கள் தான். ஸோ ஐடியா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ட்ரெல்லிக்ஸ் அப்படிங்கிறது மாறுது. இந்த ட்ரெல்லிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் அதுக்கப்புறமா டாட்டா கொண்டு வந்த நானோவாக இருக்கலாம், இண்டிகா விஸ்டாவாக இருக்கலாம், இந்த கார்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணது அப்படிங்கிறது ட்ரெல்லிக்ஸ்ன்ற கம்பெனி தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் பீப்புள் அவங்க வந்து ஒரு நிர்கதியாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்போட திரு ரத்தன் டாட்டா அவர்கள் நடந்துகிட்டாருன்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு விஷயம், டாட்டாவுக்கும் ஃபியட்டுக்கும் இந்த டிசைனிங்ல ஒரு கிளாஷ் நடந்தாலுமே கூட பிற்காலத்தில் டாட்டாவும் ஃபியட்டும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்தாங்க, மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்றதெல்லாம் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொன்று, டாட்டாவும் ஃபியட்டும் அந்த ஜேவி அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே தொடருது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபியட் தான் இந்தியாவில் இன்றைக்கி இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபியட் இல்லை, அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி ஸ்டெலாண்டிஸ் இருக்காங்க. ஸோ ஜீப் இருக்குது. ஸோ அதனால் ஃபியட்டும் டாட்டாவும், அந்த ஸ்டெலாண்டிஸும் டாட்டாவும், அந்த ஜேவி அப்படிங்கிறது இன்றைக்கும் தொடர்ச்சியாக இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இண்டிகா ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸோடு இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அதுக்கான ஒரு குட்டி சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகாவை அவர் லான்ச் பண்ணும்போது 4 வீல்லையுமே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனோட கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, அனிவன் டயர் வேர் நடந்தது. இந்தியாவுடைய ரோட் கண்டிஷனுக்கு அந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மேட்சிங்காக இல்லைன்றதுனால டயர் வந்து அனிவனாக வேர் ஆகுது, சீக்கிரமாக வேர் ஆகிற ஒரு இஷ்யூ இருந்தது. பட் அப்படிப்பட்ட ஒரு ஹேட்ச்பேக்குக்கு ரியரில் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து திரு ரத்தன் டாட்டா அவர்கள் அதை மாற்ற சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த நான் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் போட்டு இண்டிகாவில் V2 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அண்ட் மற்ற பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி V2 கொண்டு வராங்க. அண்ட் V2 ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஆகும் இண்டிகாவுக்கு இருக்குது. அண்ட் இண்டிகானுடைய இந்த ப்ராப்ளமேட்டிக் அந்த சுச்சுவேஷன் டைமில் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஃபெட்டப் ஆகி இந்த டாடா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி வந்து நமக்கு வேண்டாம், அதை கொடுத்துடலாம், சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட வர்றதா சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருனா, ரெண்டு முக்கியமான ஆட்டோமொபைல் ஜெயின்ஸ் உலக அளவில், ஃபோர்டு GM ஜெனரல் மோட்டார்ஸ், ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே போய் பார்க்குறாரு. ஜெனரல் மோட்டார்ஸ் ஐ திங்க் ஹாங்காங்கில் மீட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோர்டை மீட் பண்ணி பேசின அந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் பிரபலம், ஒரு கிளிக்பைட்டுக்காக நிறைய பேர் அந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்டு கம்பெனிக்கு திரு ரத்தன் டாட்டா அவர்கள் போன மாதிரியும் அங்கே வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணப்படலை. அதாவது நீங்கள் வந்து ட்ரக் பண்ணுற கம்பெனி, உங்களுக்கு எது கார் பண்ணணுன்ற ஆசை, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி அனுப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடந்த உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா திரு ரத்தன் டாட்டா அவர்கள் அதை எந்த இடத்துலையும் அவருடைய இன்டர்வியூவில் பதிவு பண்ண மாதிரி தெரியல. பட் சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதன் உந்துதல்னால அவர் வந்து திரும்ப வந்து டாடா மோட்டார்ஸை சேல் பண்ண வேணாம், திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய யங் மைண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து டாடா மோட்டார்ஸை டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு அவர் வந்து டெவலப் பண்ணி இண்டிகாவை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தார்.